கடுமையான இயற்கை இடர்பாடை எதிர்கொண்டு மீண்டு வரும் மக்களுக்கு அரசு துணை நிற்கும். திருநெல்வேலி தூத்துக்குடியில் பெருமழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. மாவட்ட மக்களை காத்ததைப் போல தூத்துக்குடி மற்றும் நெல்லையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்ட மக்களையும் தமிழ்நாடு அரசு காக்கும் என்ற உறுதியை நான் முதலில் அளிக்கிறேன். வரலாறு காணாத பெருவெள்ள பாதிப்பிற்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உடனடியாக நிதி வழங்க வேண்டும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். இது தமிழ்நாட்டில் நிகழ்ந்துள்ள இரண்டு பெரிய வெள்ள பாதிப்புகளுக்கு தேவைப்படும் நிதியினை தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உடனடியாக வழங்கிட கோரிக்கை மனுவை அளித்துள்ளேன். தென் மாவட்டத்துக்கு மட்டும் 2000 கோடி ரூபாயை முதல் கட்டமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுள்ளேன். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை தூத்துக்குடி மாவட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 6000 ரூபாய் நிவாரணம். குமரி தென்காசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா 1000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவிப்பு. குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக 6000 ரூபாயாக வழங்கப்படும். கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதை கருத்திலே கொண்டு அங்குள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்ஜாம் புயலுக்கு முன்பாக சென்னையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் விட்டது போலவே தென் மாவட்டங்களில் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தமிழக அரசு மீது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பருவமடங்களுக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு பாதிப்பை குறைத்திருக்கலாம், மக்கள் இந்த துன்பத்திற்கு ஆளாக மாட்டார்கள். அதே போல தென் மாவட்டங்களையும் சென்னையில் நடந்த சம்பவத்தை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அங்கேயாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதுவும் எடுக்கவில்லை. தமிழகத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட பிரதமர் மோடி ஏன் வரவில்லை? நேரம் காலம் வரும்போது வருவா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம். பொறுத்தவரை எல்லா விஷயத்துக்குமே பிரதமர் வர வேண்டும் என்கின்ற ஆசை எங்களுக்கு இருக்கு. எல்லாத்துக்குமே வரணும். ஏன் பெரிய வெள்ளம் என்ன சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட தமிழகத்திற்கு வர வேண்டும் என்று விருப்பப்படுகின்றோம். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் பிரதமரை பொறுத்தவரை எங்க தேவையோ நிச்சயமா வர்றாங்க. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கரைபுரண்டு ஓடிய காட்டாற்று வெள்ளத்தில் காணாமல் போன கிழக்கு கடற்கரை சாலை துண்டு துண்டாக நொறுங்கி கிடப்பதால் போக்குவரத்து முற்றிலும் துண்டிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் உள்ள அரிசி குடோனுக்குள் புகுந்த வெள்ளம், 1500 அரிசி முட்டைகள் மழை நீரில் நனைந்து வீணாகி போனதாக வேதனை. தண்ணி அவ்வளோ உள்ளது, அவ்வளோ ஜரம் அழிஞ்சிட்டு. நான் பொங்கலுக்காக எடுத்து வச்சிருந்தேன் 1500 மூடை, அவ்வளோ போயிட்டு அழகு அடைஞ்சிட்டு 100 மூடை உள்ளது கிடக்கக்குள்ள எடுக்க முடியல. ஆள் எத்தனை நேரம் 10 வருஷம் எடுத்து போட்டு எடுக்க முடியல. அவ்வளோ லாஸ் ஆகி ஆள் தான் என்ன செய்யணும் தெரியல. ஆள் தான் வரோம். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் உள்ள காவல் நிலையத்திற்குள் புகுந்த வெள்ளம், முக்கிய ஆவணங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கின. ஐந்து நாட்களுக்கு பிறகு தூத்துக்குடி ரயில் நிலையம் சென்றடைந்தது முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ரயில். தண்டவாளங்களில் வெள்ளம் வடிய தொடங்கியதை அடுத்து சீரான போக்குவரத்தால் மக்கள் மகிழ்ச்சி. வெள்ளம் பாதித்த தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் உணவுப் பொருட்களை வழங்கிய இந்திய கடற்படை ஹெலிகாப்டர்கள். போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று மக்களுக்கு விநியோகித்த காட்சிகள்.
தூத்துக்குடியில் தொடர்ந்து 5வது நாளாக பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றும் விடுமுறை. பெரும்பாலான பகுதிகளில் வெள்ள நீர் வடியாததால் விடுமுறை அறிவிப்பு. நெல்லை மாவட்டத்தில் மறு உத்தரவு வரும் வரை எந்த பள்ளிகளையும் திறக்கக்கூடாது. 9 முதல் 12 வகுப்பு வரை இன்று முதல் பள்ளிகள் இயங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு. நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணையில் குறையாத வெள்ளம். 7வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு நீடிக்கும் தடை. குற்றால அருவிகளில் தொடர்ந்து 6வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீடிப்பு. பேரருவி, பழைய குற்றால அருவிகளில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் அறிவிப்பு. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அடர் பனிமூட்டம். சாலையே தெரியாத வகையில் புகைமூட்டமாக காட்சியளிப்பு. பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சமையல் சிலிண்டர் விலை 39 ரூபாய் குறைந்து 1929 ரூபாய்க்கு விற்பனை. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை. ஜெயலலிதாவுக்கு கூறியதை போல் மக்கள் வரி பணத்தை பொன்முடி கொள்ளையடித்தார் என சென்னை உயர்நீதிமன்றம் கூறவில்லை. பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றத்தை நாடி சாதகமான தீர்ப்பை பெறுவோம் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி நம்பிக்கை. எங்கேயாவது லஞ்சம் வாங்கினார், ஊர் கொள்ளையடித்தார், இப்படி மக்களுடைய வரி பணத்தில் பண்ணார்கள்னு இதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இல்லை. பொன்முடிக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது போல 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்களுக்கு தீர்ப்பு வரும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சூசகம். 11 அமைச்சர்கள் கிட்டத்தட்ட இதே போன்ற வழக்கில் இருக்கிறாங்க. பொன்முடி அவர்கள் இந்த வழக்குக்கு நீ தீர்ப்பு வந்திருக்கு, அதனால் வேகமாக மற்ற வழக்குகளுக்கும் தீர்ப்பு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். நல்லதுதான், ரொம்ப மகிழ்ச்சி என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கருத்து. நல்லதுதான், ரொம்ப சந்தோஷம், நிவாரண வேலைகளை பார்ப்போம். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. சென்னை எண்ணூர் கடலில் எண்ணெய் கலப்பால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மற்றும் சேதமடைந்த படகுகளுக்கு சிபிசிஎல் நிறுவனம் சார்பில் நிவாரணம். சுமார் 8 கோடி ரூபாய் வழங்க இருப்பதாக பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழக அரசு தகவல். திருத்தப்பட்ட 3 குற்றவியல் சட்ட மசோதாக்கள் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றும். நீண்ட நேர விவாதத்துக்கு பின்னர் நிறைவேறியது. தேச துரோக சட்டப்பிரிவுகளை நீக்கி புதிய குற்றவியல் சட்ட மசோதாக்களை நிறைவேற்றியதற்கு பிரதமர் மோடி பாராட்டு. இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணம் எனவும் எக்ஸ் பக்கத்தில் நிகழ்ச்சி. கேரளாவில் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் சென்ற கார் முன்பாக நின்று கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு. மாணவர் அமைப்பினரை போலீசார் விரட்டி சென்று கைது செய்ததால் பரபரப்பு. கோவையில் மாயமான பெண் சிதம்பரம் காவல் நிலையத்தில் காதலனுடன் தஞ்சம். பெண்ணை கடத்தி வந்து விட்டதாக கூறி இஸ்லாமியர்கள் ஏராளமானோர் திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கன்னியாகுமரியில்
பத்மநாபபுரம் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வீணாகிய தண்ணீர், இலவசமாக வாட்டர் சர்வீஸ் செய்து கார் உரிமையாளர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாடம்பாக்கம் இரட்டை கொலை வழக்கில் 5 பேர் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்தது. ஏற்கனவே கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் கொடூர கொலை என்பதால் நடவடிக்கை. திருப்பத்தூரில் நீட் தேர்வு எழுதாமலேயே மருத்துவ படிப்புக்கான சீட் வாங்கித் தருவதாக கூறி 16 லட்சம் ரூபாய் மோசடி. இருவர் கைதான நிலையில் மற்ற இருவருக்கு போலீசார் வலைவீச்சு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே சண்டையிட்டுக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிய மனைவியை காணவில்லை என கணவர் புகார். சந்தேகத்தின் பேரில் மாந்திரிகம் செய்யும் இளைஞரை பிடித்து போலீசில் ஒப்படைத்ததால் பரபரப்பு. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே ஒருவார காலமாக உலாவரும் ஒற்றை காட்டு யானை தேயிலை தோட்டம் சாலை என பல்வேறு இடங்களில் சுற்றி திரிவதால் மக்கள் அச்சம். சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் மாமன்னன் படத்துக்காக சிறந்த நடிகர் விருதை பெற்றார் வடிவேலு. அழுக வைத்ததற்கு அவார்ட் கிடைத்ததாக நகைச்சுவை பேச்சு. அது மாதிரி அழுக வச்சதுக்கு எனக்கு இன்னைக்கு அவார்டு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா. இதுதான் இயற்கையான என்னுடைய வாழ்க்கை. அது இது வந்து படம் இல்லை, அது வாழ்வியல். இந்த வெற்றி வந்து என்னை விட பெரிய யாருக்கு இது போய் சேரணும்னா நீங்கள் தான். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் வைகுந்த ஏகாதசி பகல் 10 நிகழ்வின் 10ஆம் நாள் விழா. மோகினி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்த நம்பெருமாள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.